ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டெலிஷியஸான ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் மிச்சமான பொரோட்டாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக எக் கொத்து பொரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொத்து பொரோட்டா செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிப்போம். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எண்ணெயில் ஆட் பண்ண போகிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட போகிறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயில் வந்து நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பொரோட்டா போட்டப்போ அதுலேயும் எண்ணெய் வந்து சேர்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறோம். அது கூட பச்சை மிளகாவையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியை வந்து குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 மினிட்ஸ் வதக்கி விட்டதுக்கப்புறம் சென்டரில் வந்து கொஞ்சம் பிளேஸ் விட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு ஒரு 5 முட்டையை வந்து நம்ம நடுவில் வந்து ஊற்ற போகிறோம். முட்டையை நடுவில் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து கிண்டி விட போகிறோம். முட்டை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க, நல்லா பரட்டி பரட்டி விடுங்க. முட்டை இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டி விடணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. அது எல்லா பக்கமும் நல்லா வர மாதிரி கிண்டி விட்டுருங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். அண்ட் தென் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு 10 பொரோட்டாவை நான் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிக்சிலையும் அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலையும் பிச்சு வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு ரொம்ப அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக வந்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பொரோட்டாவை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அண்ட் தென் நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முட்டை எல்லாமே ஒன்றா சேர்ற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். அதாவது கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், யம்மியான இன்ஸ்டன்ட் எக் கொத்து பொரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். உங்கள் வீட்டில் பொரோட்டா மிச்சமானால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப யம்மியாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லைவங்க, பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க. பரோட்டா மிச்சமான பரோட்டாவில் மட்டும் செய்யணும்னு இல்லை, நீங்கள் இதுக்குன்னு தனியாக பரோட்டா செஞ்சு கூட செய்யலாம். கண்டிப்பாக இது டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய டெய்லி வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.